வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் சிப் குக்கீஸ். வீட்டிலேயே சுலபமாக எப்படி குக்கீஸ் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் ஒரு கப் ப்ரௌன் சுகரை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கலை, அதுக்கு பதிலாக வெது வெதுப்பான பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்க்குறனால பாலில் இருக்க மில்க் சாலிட்ஸ் எல்லாம் குக்கிக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கும். இப்போது 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு வெது வெதுப்பான பால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் 1-2 டீஸ்பூன் நீங்கள் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும், இன்றைக்கி நம்ம ரோல் பண்ண போகிறதில்ல. இப்போது இதில் சாக்லேட் சிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் சிப்ஸுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்க நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பைப்பிங் பேக் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு சிப்லாக் பேக்கோ இல்லை பாலித்தீன் கவரோ எடுத்து அதில் நீங்கள் குக்கி டோவை போட்டு குக்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்ய ஆரம்பிக்கலாம். அதனால் இது ஒரு லேசி குக்கீஸ்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம 2 மெத்தடில் குக்கியை பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓவனில் பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குக்கி ட்ரேயில் நம்ம குக்கி டோவை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு விரலை தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விடலாம். நம்ம கையில் மாவு ஒட்டாது, நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறனால. ஸோ இது ரொம்ப சுலபமாக இருக்கும், நம்மளுக்கு குக்கி ரோல் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குக்கியாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் விரலை நனைச்சிட்டு லைட்டாக ஃப்ளாட் பண்ணி விட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா குக்கியையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓவனில் 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் செட் பண்ணிவிட்டு ஒரு 10-12 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கலாம். கைட்டு இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா ஒரு இரும்பு கடாயை எடுத்துகிட்டு இல்லை ஹெவி பாட்டம் பேன் எடுத்துகிட்டு அதில் சால்ட்டை இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டோ இல்லை கிண்ணமோ வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 10 மினிட்ஸில் ஹை ஃப்ளேமில். இப்போது இதுக்குள்ளே வைக்கிறதுக்குள்ள ட்ரேயில் நம்ம குக்கியை ப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு விரலை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம குக்கி ட்ரையை உள்ளே வச்சு வேணும்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 8-10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம ஓவனில் வச்சுருக்கிற குக்கி பேக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இதை டர்ன் பண்ணி பார்க்குறப்போ நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ இது நல்லா பேக் ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் இருக்கிற குக்கியும் நல்லா பேக் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. க்ரன்ச்சியான சாக்லேட் சிப் குக்கீஸ் தயாராகிடுச்சு. இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம நிறைய பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது அடுப்பில் வச்ச குக்கி பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே ஹெல்தி.